பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கழக வேட்பாளர் சகோதரர் திரு கே எஸ் தென்னரசு அவர்களுக்கு 2,00,000 வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக வேட்பாளர்களுக்காக தேர்தல் பணியாற்றிய தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றிய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரிபுரா நாகாலாந்து மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகமா பணநாயகமா என்று பார்க்கின்ற பொழுது பணநாயகம்தான் இன்றைய தினம் வெற்றி பெற்றுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தேர்தல் நடக்கும் நாள் வரை வாக்காளர்களுக்கு தினந்தோறும் திமுகவினர் பணமழை பொழிந்தனர். 30 திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் முகாமிட்டு 22 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தலில் தண்ணீர் போல் பணத்தை வாரி இறைத்து ஜனநாயக படுகொலை செய்து தேர்தல் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் வந்து 24/2/2023 வரை வாக்காளர்களை 120 இடங்களில் டென்ட் போட்டு சாமினா பந்தல் அமைத்து ஆடுகளை பற்றி அடைப்பதை போல வாக்காளர் பெருமக்களை அடைத்து வைத்து அவர்களுக்கு அசைவ உணவு கொடுத்து தினந்தோறும் 1,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பல்வேறு பரிசு பொருட்கள், வெள்ளி கொலுசு, ஹாட்பேக், வாட்ச், குக்கர் போன்ற பரிசு பொருட்களை வழங்கியும் அதோடு ஒவ்வொரு வாக்காளர் வீட்டிற்கும் 2 கிலோ கோழிக்கறியை கொடுத்தும் அது மட்டுமில்லாமல் தேர்தல் முடிவுக்கு பிறகு 5,000 ரூபா பொறுமான மளிகை சாமல் கொடுப்பதாக டோக்கன் வழங்கிதான் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தேர்தல் நடைபெற்று முழுக்க முழுக்க விதிமீறல்கள் குறித்து மத்திய தேர்தல் ஆணையத்திலும் புகார் செய்தோம், மாநில தலைமை தேர்தலும் புகார் செய்தோம், மாவட்ட ஆட்சியாளருக்கும் புகார் செய்தோம், தேர்தல் நடத்துகின்ற ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கும் புகார் செய்தோம். ஆனால் தேர்தல் அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபட்ட திமுக மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்று முடிந்து அதனால் மக்களுக்கு நன்மை செய்ததை நாங்கள் சுட்டிக்காட்டி வாக்குகளை ஏற்போம். ஆனால் 22 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சம்பாதித்த பணத்தை இந்த அமைச்சர் வைத்து கொண்டு முதலீடு செய்து இவர்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயகம் எப்படி தேர்தல் நடைபெற்றிருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பார். தமிழ்நாட்டில்
இதற்கு முன்பு பல இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கின்றன. எந்த தேர்தலிலுமே எந்த இடைத்தேர்தலிலும் இப்படிப்பட்ட விதிமீறல்கள் மீறப்பட்ட வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து முற்றிலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதன் விளைவாக அவர்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றனர். திமுக கட்சி ஆர்கே சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் உள்ளது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 900,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எனக்கு ஒரு வருத்தம், திமுக இவ்வளவு பெரிய விதிமுறைகள் தேர்தல் விதிமுறைகள் ஈடுபட்ட போதிலும் ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் வெளிச்சம் போட்டு காட்டாது வருத்தம் அளிக்கிறது. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் வாக்காள பெருமக்களை பட்டியல் அடைத்து வைத்ததைப் போல அந்த காட்சி ஒரு சில ஊடகங்களிலே வந்தது, பெரும்பாலான ஊடகங்களில் வரவில்லை. இதையெல்லாம் தேர்தல் நேரத்திலே நீங்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தால் இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட வெற்றி அவர் பெற்றிருக்க முடியாது. முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகமான அளவிலே விதிமுறைகள் மீறிய காரணத்தில் விதிமுறைகள் மீறி செயல்பட்டதால் இந்த வெற்றி அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். வெற்றி தோல்வி என்பது அவ்வப்போது வந்து தான் இருக்குது. எல்லா கட்சியுமே வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. 2019 பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரே இடத்துல தான் வெற்றி பெற்றது. 2021 பார்த்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணி சார்பாக 75 சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஏன் எடப்பாடி சட்டமன்றத்தில் என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டா கூட 2019 நாடாளுமன்றத்தில் 8,200 ஓட்டு குறைவு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 96,000 ஓட்டு நான் ரீடிங் வாங்கினேன். 96,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக்கிறோம். ஆக இந்த தேர்தலை வைத்து திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக கொண்டாடுவது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா திமுக நிச்சயம் வெற்றி பெற்றிருந்தார். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்றிருந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 900,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஏனென்றால் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தினந்தோறும் காலையில் அழைச்சிட்டு போயிடுறாங்க. வாக்காளரையும் நான் பார்க்க முடியல, எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் வாக்காளர் பார்க்க முடியல, உள்ளூர் நிர்வாகிகளும் வாக்காளர் பார்க்க முடியல. காலையில் போய் ஆடுகளை பட்டியலில் அடைப்பதை போல அடைச்சி வச்சிடறாங்க. அவளுக்கு தினந்தோறும் 1,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க, அசைவு உணவு கொடுக்குறாங்க. அவளுக்கு மட்டும் இல்லை, வீட்டுகளுக்கு எடுத்து செல்வதற்கும் பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் எப்படி வாக்காளர்களை இப்படியெல்லாம் வாக்காளர்களை ஏமாற்றி வாக்குகளை அபகரித்து தான் இந்த வெற்றியை திமுக கூட்டில் இருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் கூடிட்டு காட்டினேன், 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு காட்டினேன். ஆக தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரம் பணபலம் பரிசு பொருட்கள் தேர்தல் விதிமீறல்கள் இதெல்லாம் வைத்து தான் திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார். அதிமுக அப்படிப்பட்ட பரிசு பொருள் கொடுத்த வெற்றி பெற்றிருக்குமே. இன்னொன்று, ஒரு ஊடகத்தில் நாங்கள் பார்த்தேன், தேர்தல் நடக்கிற நீங்க 4,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதை பல ஊடகத்தில் காமிச்சாங்க, நீங்களே காட்டினீங்க. பணம் எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு தேர்தல் அதிகாரி, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இல்லை. இன்னொரு பக்கம் குக்கர் கொண்டாந்து வாக்காள் பெருமக்களுக்கு கொடுப்பதாக ஒரு குடோன் நடத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே அதை எங்களுடைய நிர்வாகிகள் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு புகார் சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை. அதோட
ஒரு பெண்மணிகிட்ட ஒரு ஊடக நண்பர் கேட்குறார், இந்த குக்கரை காட்டுறாங்க, இந்த குக்கரை வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு குக்கரை கொடுக்குறாங்க, தொலைக்காட்சியில் வந்த செய்தி தான், வாட்ஸ்அப் ட்விட்டரில் வந்த செய்தி, யார் கொடுத்தாங்கன்னா கை சின்னத்துக்கு ஓட்டு போட கொடுத்தாங்க அப்படின்னு பகிரங்கமாக வந்தது. இதை கூட தேர்தல் ஆணையத்து புகார் செஞ்சோம். இவ்வளவு பெரிய விதிமீறல் இருந்தும் கூட தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கல. பல்வேறு முறைகேடுகள் நடந்ததா அதிமுக சார்பில் பல முறை புகார் காட்டி எந்தவித நடவடிக்கை எடுக்கல. அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மீது மேலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகாரை எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்புகள் எல்லா தேர்தல் அதிகாரியும் சொல்லியாச்சு, தலைமை தேர்தல் அதிகாரியும் சொல்லியாச்சு, மத்திய தேர்தல் அதிகாரியும் சொல்லியாச்சு, அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்லியாச்சு, தேர்தல் நடத்துகிற அதிகாரிக்கும் சொல்லியாச்சு. இது ஒரு அதிசயமான தேர்தலாக தான் பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் இருக்குதா இல்லையாங்கிறது சந்தேகம் ஆகிப்போச்சு. எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் அங்கே ஒரு கட்டுப்பாடே கிடையாது, யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம், எந்த பொருள் வேணால் கொடுக்கலாம், அப்படிப்பட்ட நிலைமை வந்ததுனால தான் இந்த திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. உங்களைப் போல ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் வெளிச்சம் போட்டு காட்டினா நிறுத்தலாம், நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்களே. அண்ணா திமுக பற்றி தான் பேசிட்டு இருக்கிறீங்களுடைய வாத மேடையிலையும் அண்ணா திமுக தான், பத்திரிகை செய்தி அண்ணா திமுக தான். ஆக இவ்வளவு 120 கொட்டைகளை அடைத்து வைத்ததை ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில நாள் கட்டினாங்க அப்படி நிறுத்திட்டாங்க. இந்த 120 கொட்டைகளை அடைத்து வைத்தது மட்டும் நீ காட்டியிருந்தீங்களா, அவ்வப்போது காட்டியிருந்தீங்களா, அவர்கள் இந்த சூழலை ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. அது பரிதாபமான நிலைமையாக கவிதா விலை போயிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ண முடியும், மக்களை ஏமாற்றிட்டாங்க. அதாவது 2 காலம் கடுமையான கொரோனா தொற்று, ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டவங்க அதிகமாக வசிக்கிறாங்க. இன்றைக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த ஏழை மக்களுக்கு ஆசை காட்டி ஆசை வார்த்தை சொல்லி பரிசு பொருட்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையான அசைவு கூட கொடுக்குறோம், இப்படி எல்லாம் ஏமாற்றி பணம் கொடுக்குன்னு சொல்லி திறந்தோறும் பணத்தை கொடுத்து அவளை அழைத்து போய் பத்தியிலே அடைத்து வைத்தோர் அவர்கள் மனத்தை மாற்றி தான் இப்படி பெற்றுக்காங்களே. சுயமாக அவர்கள் வாக்களிக்கணும். ஏன்னா சுயமாக வாக்களிக்கிறதா வீட்டில் விட்டுக்கலாமா, எதுக்கு போய் அடைச்சி வைக்கிறாங்க? நாங்களும் வாக்காளரையும் பார்க்க முடியல, வாக்காளர் பார்த்ததால் வாக்கு ஏற்க முடியும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது. இது மிக மிக ஒரு மோசமான ஜனநாயக படுகொலை. ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து ஏற்படும். இப்படிப்பட்ட தேர்தல் நடந்தால் மிகப்பெரிய ஆபத்து நாட்டுக்கு ஏற்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.